சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இந்த பூஜையில் முக்கியமான நிவேதனம் அப்படின்னும்போது அவல் அப்படின்றத வைப்போம். இந்த அவல் அப்படின்னும்போது குச்சேலருக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்த நட்பை பலப்படுத்தியது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த அவல் இந்த கிருஷ்ணருக்கும் குச்சேலருக்கும் இடையேயான அன்பை கூட கொஞ்சம் இடைவெளிப்படுத்தியதும் இந்த அவல் தான். அதாவது கிருஷ்ணர் பள்ளி சென்ற காலம், கிருஷ்ணர் எப்போ ஸ்கூல் போனார், அவர் எப்போ பள்ளிக்கு போனார் அப்படின்னா கம்சனை வதம் செஞ்ச பிறகு அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அவர் பள்ளிக்கூடம் போனது மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தா 64 நாட்கள் மட்டுமே. அந்த 64 நாட்களும் தினம் ஒரு கலையாக அவர் கற்றார். அப்படி வந்தது தான் இந்த 64 கலைகள். ஆயக்கலைகள் 64 நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 64 கலைகளையும் தினம் ஒரு கலையாக கிருஷ்ண பகவான் கற்றுக்கொண்டதாக பகவத்கீதையில் சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி அவர் பள்ளி பருவம் அப்படின்னும்போது குச்சேலரும் கிருஷ்ணரும் நண்பர்கள். இவங்க பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பள்ளியில் ஒரு பூஜை, அந்த பூஜைக்காக சில மூலிகைகள் சேகரிக்கணும். அந்த மூலிகைகள் சேகரிக்கிறதுக்கு அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, குசேலரையும் கிருஷ்ணரையும் காட்டுக்கு அனுப்புகிறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த மூலிகைகளை சேகரிச்சுடுவாங்க அப்படின்னு. இவங்க போகிற வழியில் பசிக்கக்கூடாது இல்லையா, அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மூட்டையில் அவல் தராங்க. இப்போலாம் நமக்கு கேரி பேகு, ஏர்டைட் கவரு, டப்பர் வேர் பாக்ஸு, சில்வர் பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்போல்லாம் அது கிடையாது, துணியில் மூட்டை கட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் அவல் மூட்டைகள் கொடுக்குறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, குசேலர்கிட்ட தன்னுடைய அவல் மூட்டையை கொடுத்துட்டார். குச்சேலாம் நீ இதை வச்சுக்கோ, நாம் இந்த மூலிகைகள்லாம் சேகரிச்சுட்டு நம்ம மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குசேலர்கிட்ட கொடுத்துட்டு குச்சேலரும் என்ன பண்ணுறாரு, அந்த அவல் மூட்டைகளை வந்து பத்திரமாக வச்சுக்கிறாரு. இவங்க போகிற வழியில் சரியான மழை, இந்த மழையில் இந்த மூலிகைகளை சேகரிக்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லையா, அதனால் மழை கொஞ்சம் ஓயட்டும், நாம் எங்கேயாவது பாதுகாப்பாக உட்காரலாம் அப்படின்னும்போது கீழெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை, விலங்குகள் நடமாட்டும் வேறு. அதனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, சரி ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சேலரையும் அழைச்சிட்டு போயிட்டு மரத்து மேலே உட்காந்துடுறாரு. ரொம்ப நேரம் மழை விடவே இல்லை. இதில் அந்த மழையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு குழு குழுன்னு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் குச்சேலருக்கு பசி எடுக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, தனக்கான அந்த அவல் மூட்டை அதை வந்து பிரித்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டுட்டார், அவருடைய பங்கு முழுதையும் சாப்பிட்டுட்டார். இப்போ இருக்கிறது கிருஷ்ணருடைய பங்கு. சரி, கிருஷ்ணர் என்ன கேட்க போகிறாரு, அவர் ஒரு வேலைன்னு இறங்கிட்டா அதில் தான் அவர் கவனமாக இருப்பார், இதெல்லாம் அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டார், குச்சேலர் என்ன பண்ணிட்டார், கிருஷ்ணருடைய அந்த அவலையும் அவரையே சாப்பிட்டாரு. கடைசி வாய் சாப்பிட்ற வரைக்கும் கிருஷ்ணர் அமைதியாக இருக்கிறாரு. கடைசி வாய் அவர் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்ட பிறகு கிருஷ்ணர் கேட்குறாரு, குசேலா எனக்கு பசிக்குது, என்னுடைய அவலை எனக்கு கொடு, வா அந்த அவலை சாப்பிட்லாம் அப்படின்னும்போது குச்சேலர் அமைதியாக இருக்கார். கிருஷ்ணர் மறுபடியும் கேட்குறாரு, என்ன குசேலா நான் அவல் கேட்டுட்ருக்கேன், நீ அமைதியாக இருக்கியே, எங்கே அந்த அவல், எடு நாம் சாப்பிட்லாம் அப்படின்னும்போது குச்சேலர் யோசிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அவல் கேட்கும்போது நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால் கிருஷ்ண பரமாத்மா நம்ம வரும்போது நிறைய மழையா, அந்த மழையில் இந்த அவலை நான் எங்கே விட்டுட்டேன், எங்கே விழுந்ததுன்னு தெரியல, இப்போ அந்த அவல் என்கிட்ட இல்லை, நானும் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு நானும் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டார். அந்த ஒரு வார்த்தை, குச்சேலர் சொன்ன ஒரு வார்த்தை, நானும் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை, அடுத்த நொடி கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை, குச்சேலருக்கு அன்னையிலேருந்து ஆரம்பிக்குது பசி. குடும்பத்தில் கஷ்டம், சிரமத்துக்கு மேலே சிரமம், மனைவி குழந்தைகள் உற்றார் உறவுகள் எல்லாருமே அவருக்கு மாறி மாறி துன்பங்களை மட்டுமே தராங்க. அப்படி துன்பங்கள் தரக்கூடியவர்கள் தான் நவகிரக கடவுள்கள், நட்சத்திரங்கள், இதெல்லாம் வந்து குச்சேலருக்கு சொந்த பந்தங்களாக அமைது. இப்படி போகுது காலம். குச்சேலர் ரொம்ப பசியில் இருக்கிறாரு. வரும்போது யோசனை பண்ணிக்கிட்டே வருவார், என்னடா நம்ம பசியில் இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி உணவு நம்ம தயார் பண்ணுறதுக்கு நம்ம பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே வருவார். வீட்டில் மனைவியும் பட்டினியோடு இருப்பாங்க. குச்சேலர் வரும்போது மனைவியை கேட்பார், நான் வர வழியில் நான் சாப்பிட்டுட்டேன், ஒரு விருந்து நான் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பார். உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க ரெண்டு வீடு தள்ளி ஒரு விசேஷம், நானும் அங்கே சாப்பிட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்மா. ரெண்டு பேரும் தன்னுடைய குடும்பத்தோட பல நாட்கள் பசியிலேயே கழிஞ்சது, ஓரளவுக்கு தான் பசி தாங்க முடியும் இல்லையா, ஒரு காலகட்டத்தில் பசி தாங்க முடியல. மனைவி குச்சேலர்கிட்ட சொல்கிறாங்க, தன்னுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய நண்பர் கிருஷ்ணர் தான் வந்து ரொம்ப வசதியானவராச்சு, அவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் உதவி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி பல வருடங்கள் கழியுது,
பள்ளி பருவம் முடிஞ்சு திருமண காலம்லாம் முடிஞ்ச திருமண காலத்துலலாம் நுழைஞ்சிட்டாங்க. அது வரைக்குமே குச்சேலர் பசியில் தான் இருக்கிறார். பள்ளி பருவத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நானும் பசியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அப்போவே கடவுள் அனுகிரகம் பண்ணது, நீ பசியோடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து பசியோடவே இருக்கிறாரு, அப்படியே கல்யாணம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு பிறகும் தம்பதிகளாக பசியோடவே இருக்காங்க. இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நகருது. ஒரு காலகட்டத்தில் மனைவி உங்களுடைய நண்பர்கிட்ட போயிட்டு உதவி கேளுங்க அப்படின்னும்போது குச்சேலருக்கு தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளை நம்பி குழந்தைகள் வேறு இருக்காங்க, அந்த குழந்தைகளை நாம் நல்லபடியாக பார்த்துக்கணும், அதனால் சரி நான் போய் உதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு தயாராகிறாரு. ஆனாலும் நண்பரை பார்க்குறதுக்கு எப்படி வெறும் கையோடு போகிறது அப்படின்னு யோசனை பண்ணும்பொழுது மனைவி என்ன சொல்கிறாங்க, நான் பக்கத்து வீட்டில் ஏதாவது நான் கடனாக வாங்கித்தரேன், நீங்கள் போயிட்டு உங்கள் நண்பரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னும்போது அந்த பக்கத்து வீட்டிலருந்து ஒரு பெரிய அவள், அது வந்து தன்னுடைய கணவர் குச்சேலருக்கு அதே மாதிரி துணி மூட்டையில் கட்டி கொடுத்து விட்றாங்க. உங்களுடைய நண்பரை போய் பாருங்கள், வெறும் கையோடு போக முடியாது, இந்த அவள் கொண்டு போகங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. குச்சேலரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. நடக்கும்போது நிறைய யோசனைகள் வருது. கிருஷ்ண பரமாத்மா நம்மளை மறந்துருப்பாரா, நீ யாருன்னு கேட்டுருவாரா, இல்லை நம்மளை வாரி அணைச்சிப்பாரா, நம்மக்கிட்ட பேசுவாரா, இதெல்லாம் நிறைய யோசனைகளோடவே போகிறாரு. கிருஷ்ண பரமாத்மாவினுடைய மாளிகை பக்கத்தில் வந்துட்டார். வந்ததும் காவலாளிகிட்ட சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி குச்சேலன் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பால்ய நண்பன், பள்ளி பருவத்து நண்பன், நீங்கள் போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காவலாளியும் உள்ளே வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி உங்களுடைய பால்ய நண்பராக குச்சேலன்னு சொன்னாங்க, வந்திருக்காரு, வெளியில் நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னும் போது கிருஷ்ண பரமாத்மா ரெண்டு கைகளையும் தூக்கி குச்சேலரை அணைச்சிக்கிறதுக்கு உள்ளேருந்தே வெளியே வர ஆரம்பிச்சிட்டார். கிருஷ்ண பரமாத்மாவே குச்சேலரை நோக்கி வந்து வாரி அணைச்சிக்கிறார். வாரி அணைச்சிட்டு உள்ளே அழைச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறார். நம்ம அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், ஸ்கூல் பள்ளி பருவத்தில் அப்படி இருந்தோம், நீ இதெல்லாம் எனக்கு பண்ண, நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினைவுகள் பேசிக்கிறாங்க. குச்சேலர் நடந்து வந்த ஒரு களைப்பு, ஏன்னா அவர்கிட்ட பைசா இல்லாமல் தான் வந்து அவளையே கடன் வாங்கி கொண்டு வந்திருக்காரு இல்லையா, இடுப்பில் சொல்லிக்கிட்டு வந்துட்டார். நடந்த களைப்பு, உட்காந்தார், உட்காந்து அப்படியே லேசாக சாய்ந்தார். சாய்ந்த உடனே தூங்கிட்டார். குச்சேலர் தூங்கின உடனே குசேலரினுடைய பாதங்களை வந்து கிருஷ்ண பரமாத்மா அமைக்கிட்டு இருக்காரு தன்னுடைய மார்புக்கிட்ட வச்சு. அதற்கு பிறகு முழிப்பு வந்து குச்சேலர் எழுந்திருக்கும்போது தன்னுடைய பாதங்களை கிருஷ்ண பரமாத்மா பிடிச்சி விடுறதை பார்த்து அதிர்ந்து போகிறார். கிருஷ்ணா என்ன காரியம் பண்ணிட்டேன், இந்த லோகத்துக்கே பகவான் நீ என்னுடைய கால்களை அமுக்கிறதா அப்படின்னும்போது அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், இல்லை நீ என்னுடைய நண்பன், இதில் ஒன்றும் தவறு கிடையாது, நீ எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்க, என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கால்கள் அமைக்க விடுறாரு. அப்போது கேட்குறாரு, ஆமாம் இவ்வளோ தூரம் வந்தியே, எனக்காக நீ எதுவுமே கொண்டு வரலையா. இவருக்கு அந்த மாளிகை, கிருஷ்ணரினுடைய திருவுருவம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அவள்லாம் எந்த மூளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறார். இல்லை கிருஷ்ணா நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னும்போது அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், மீண்டும் அதே பொய்யை சொல்கிறியே குச்சேலா. குசேலர் அந்த பள்ளி பருவத்தில் என்ன சொன்னார், அந்த அவள் கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா அவள் கேட்டாரா, அப்போ என்ன சொன்னார், மழையில் எங்கே விட்டுட்டேன், நானும் பசியோடு இருக்கேன், என்கிட்ட அவள் இல்லை அப்படின்னு சொன்னாரா. கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாடமாக அமையணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயங்கள், அதே பொய்யை மீண்டும் சொல்கிறாயே குசேலா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இடுப்பில் இருந்து அந்த அவளை வந்து கிருஷ்ணர் வந்து அப்படியே எடுக்கிறார். எடுத்து அதை பிரித்து பார்த்தா உள்ள அவள், அவர் என்றைக்கு அந்த அவள் கேட்டு அவர் இல்லைன்னு சொன்னாரோ அதே மாதிரியான அவள், அந்த அவளை வந்து எடுத்து ஒரு வாய் போட்டு மென்று மெழுங்கின பிறகு தான் வந்து குச்சேலருக்கு ஆனந்த கண்ணீர் தர தரையாக குடித்தேன். அவ்வளோ எளிமையான ஒரு உணவு, ஆனாலும் தன்னுடைய பங்கு அது. குசேலர்கிட்ட தன்னுடைய பங்கை கொடுத்து வச்சுருந்தாரு. அந்த பங்கு என்றைக்கு இருந்தாலும் தனக்கு வரணும். எப்போதும் யாரும் யாருக்கும் வந்து கடனாளியாக இருக்கக்கூடாது. அன்பு மட்டும்தான் வந்து நன்றி கடனாக இருக்கணுமே தவிர பொருளில் பணத்தில் இதெல்லாம் வந்து யாரும் யாருக்கும் எப்போதும் கடனாக இருக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அன்றைக்கி உணர்த்தினாராம். அந்த உணவு அப்படிங்கிறது, அந்த ஒரு கை அவள் அப்படிங்கிறது அன்றைக்கி இல்லைன்னு சொன்னார். இன்றைக்கி அந்த ஒரு கை அவளை குச்சேலர்கிட்ட இருந்து எடுத்து சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கை அள்ளி சாப்பிட்றதுக்கு போனாராம். உடனே மகாலட்சுமி சொன்னாங்களாம், சுவாமி நீங்கள் ஒரு கை எடுத்து சாப்பிட்டீங்க, இதுக்கே நான் ஒரு வீட்டில் போயிட்டு வாழ்நாள் முழுக்க இருக்கணும், இன்னும் ஒரு கை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேர்றது அப்படின்றத சிரமமாக போயிடும், இந்த ஒரு கையோடு நிறுத்திக்கங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நாமும் கூட ஒரு கை அவள் நாம் மன திருப்தியோடு வைக்கும் பொழுது, அதை கிருஷ்ண பரமாத்மா அரூபமாக வந்து அந்த அவளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வீட்டில் எல்லா வளமும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்.
இதுதான் அவளுக்கான தாத்பரியம், அவளுக்கான அவளை நாம் நிவேதனமாக வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான கதை. இதை வந்து பகவத்கீதையில் எனக்கு ஆசிரியர் சொன்னார், அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.